இது போல் எஜுகேஷன் வீடியோஸ் வேணும்னா கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இப்போ எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே ஸ்கூல் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ ரீசர்சர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே கேலரி அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் போட போகிற 5 ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற டிக் மார்க்கை டிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆப்பில் லெஃப்ட் சைடில் ஒரிஜினல் அப்படிங்கிற இடத்துல வந்து உட்காரும். சைடில் இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு க்ராப் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவை அந்த ஃபோட்டோவை க்ராப் பண்ணி மேலே இருக்கிற டிக் மார்க்கை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து முடித்ததும் ரைட் சைடில் நம்ம க்ராப் பண்ண ஃபோட்டோ வந்து நிற்கும். இதே போல் நீங்கள் செலக்ட் பண்ண 5 ஃபோட்டோஸும் அதுக்கு கீழே இருக்கிற க்ராப் பட்டன் அழுத்துறீங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஃபோட்டோவை க்ராப் பண்ணி மேலே இருக்கிற டிக் மார்க்கை ஓகே கொடுங்க. இதே போல் நீங்கள் போட வேண்டிய 5 ஃபோட்டோஸையுமே கிளிக் பண்ணி க்ராப் பண்ணி ரைட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி நம்ம 800x600 பிக்சல் சைஸுக்கு மாற்றுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரைட் சைடில் இருக்கிற மாடிஃபைடு ஃபோட்டோஸ், அதுக்கு கீழே இருக்கிற ரீசைஸ் அப்படிங்கிற பட்டனை அழுத்துங்க. இப்போ பர்சன்டேஜுங்கிறது பிக்சலுக்கு மாற்றுங்க. கீழே இருக்கிற டிக் மார்க்கை எடுத்துருங்க. மேலே வித்துங்கிற இடத்துல 800 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கீழே 600 டைப் பண்ணி கீழே இருக்கிற கோ பட்டனை கொடுங்க. இப்போ நமக்கு தேவையான 800x600 அந்த பிக்சல் ரேஞ்சில் ஃபோட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் 5 ஃபோட்டோஸும் ரீசைஸ் பண்ணி 800x600 பிக்சல் ரேஞ்சில் நாம் வச்சுக்கிறோம். இப்போ நாம் சேவ் பண்ண ஃபோட்டோஸ்லாம் எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு நம்ம போயிட்டு பார்த்தோம்னா ஃபோட்டோ ரீசைசர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அதுக்குள்ளே தான். ஓகே டீச்சர்ஸ், இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே ஸ்கூல் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இடத்துல எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் இஎம்ஐஎஸ் tnschools.gov.in போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் யூசர் நேம்ங்கிற இடத்துல யூசர் நேம் கொடுத்து, பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நம்மளோட பாஸ்வேர்டு கொடுத்து சைன் இன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே கிளிக் ஹியர் டு அப்லோட் இமேஜஸ்னு இருக்கும், ஸ்கூல் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது கீழே. அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி நாம் எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபோட்டோ ரீசைசர் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி நாம் போட போகிற ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எதுன்னு சொல்லி கிளிக் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும், நாம் ஒயிட்டாக ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல வச்சு நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோம்னா ஒட்டுமொத்த பேஜுமே வந்து நமக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். நாம் செலக்ட் பண்ண இமேஜ் மேலே வச்சு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோம்னா அந்த இமேஜ் மட்டும் தேவையான அளவுக்கு நாம் க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே சேவ் கொடுக்கக்கூடாது, இந்த க்ராப் அண்ட் அப்லோடுங்கிற இடத்துல கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணி ரெண்டாவது ஃபோட்டோவையும் நம்ம செலக்ட் பண்ணி அதே போல் அந்த இமேஜ் நம்ம ஃபோட்டோஸ் மேலே வச்சு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி அதை கரெக்ட் சைஸில் க்ராப் பண்ணி கீழே இருக்கிற அப்லோட் இமேஜ்னு இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு முறை திரும்ப ப்ளூ கலரில் அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூணாவது ஃபோட்டோவை நாம் செலக்ட் பண்ண போயிடணும். 5 ஃபோட்டோவும் இதே போல் அப்லோட் சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவையுமே இதே போல் நாம் க்ராப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி மொத்த ஃபோட்டோவையும் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் 5 ஃபோட்டோவை அப்லோட் பண்ண பிறகு லாஸ்டில் தான் நம்ம கீழே இருக்கிற சேவ்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓகே பண்ணணும் டீச்சர்ஸ். அதுக்கு முன்னாடி நாம் சேவ் பட்டனை தொடக்கூடாது. இந்த சூஸ் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி நம்ம ஒவ்வொரு முறையும்
ஃபோட்டோஸை போய்ட்டு ஃபோட்டோ ரீசைசர் ஃபோல்டருக்குள்ள செலக்ட் பண்ணி அந்த இமேஜ் வந்து நமக்கு அந்த க்ராப் பண்ணுற அந்த பேஜுக்குள்ளே வந்து உட்காரும். அப்போ நாம் தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற க்ராப் அண்ட் அப்லோடுங்கிற ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இதே போல் 5 ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு முறையும் சூஸ் ஃபைல் போயிட்டு ஃபைல் செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அப்லோட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நாம் சேவ்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அப்லோட் பண்ண 5 ஃபோட்டோஸும் கரெக்டாக அப்லோட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். யூசர் ஐடிங்கிற இடத்துல யூசர் ஐடி போட்டு பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நம்மளோட பாஸ்வேர்டை போட்டு சைன்இன் பண்ணுறோம். உள்ளே போகிறோம். ஃப்ரண்ட் பேஜ்லேயே நமக்கு ஸ்கூல் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது கீழே நம்மளோட 5 ஃபோட்டோஸும் நமக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்குது. இவ்வளோதான் டீச்சர்ஸ், ஈஸி சிம்பிள். 10 மினிட்ஸில் நாம் நம்மளோட ஸ்கூல் ப்ரொஃபைலில் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆசிரியர் தமிழன்.